நற்பவி யோகிராம் சூரத்குமார். சரவண பொய்கையில் நீராடி உன்னை தந்தருள் என்றேன் முருகனிடம். அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம். ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி, பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு உச்சக்கட்ட வளர்ச்சியை நீங்கள் அடையணும் அப்படின்னா நிறைய பூஜைகள் இன்னைக்கு பண்ணுறீங்க, உப்பு தீபம் ஏற்றுறீங்க, அப்போவுமே உங்களுக்கு ஒரு மனசு நிறைய மாட்டேங்குது, ஏதாவது நம்ம பண்ணணும் பண்ணணும் பண்ணணும்னு இருக்கீங்க. நல்ல விஷயம், நல்லது. சின்ன சின்ன டெக்னிக்ஸை நம்ம பண்ணியுமே நம்ம கிரகங்கள் நம்மளுக்கு எப்படி ஆளுமை பண்ணலாம் அதிலிருந்து நம்மளால் மீண்டு வர முடியும் அடுத்தவங்களோட உதவி இல்லாமல். இதை நான் ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சிக்கணும். புரிஞ்சிக்கிட்டு இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது பார்த்தீங்கன்னா, தாமரை விதைகள் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடைகளில் அல்லது இந்த பூஜா ஸ்டோர்லலாம் கிடைக்கும். அது வந்து மாலையாக கோத்து தான் வாங்கக்கூடாது, தனியாக தாமரை மணிகள் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணிக்கை இதுக்கு கணக்கு கிடையாது, ஒரு கைப்பிடி அளவுக்கு வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு வந்துட்டு உங்கள் வீட்டில் மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி ஒரு அதாவது ஒரு பித்தளை தட்டில் இந்த மணிகளை வச்சு அதுக்கு வந்து ஒரு தீபம் ஏற்றி வழிபாடுகள் 48 நாள் பண்ணுங்க. தீபம் ஏற்றி அந்த தாமரை விதைகள் அப்போ வந்து எனர்ஜிடைஸ் ஆகும், அது சக்தி ஊட்ட போடும். நம்ம வழிபாடு பண்ண 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 அதில் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி, நமக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நம்ம சொல்லி பிரார்த்தனை பண்ணி எனர்ஜி பண்ணிவிட்டு உங்கள் ஊரில் உள்ள குளங்களில் குளம் இருக்கும், எல்லா கோவிலும் குளம் இருக்கும், அந்த குளத்தில் வந்து இந்த தாமரை விதைகளை வந்து நீங்கள் விதைச்சிடணும். விதைச்சா போட்டுடணும், போட்டுட்டா அது வந்து செடியாகி அது வந்து தாமரை பூக்கும். அந்த மாதிரி ஒரு உங்கள் எனர்ஜியோட அந்த மகாலட்சுமியோட எனர்ஜியும் கனெக்ட் ஆகி அந்த விதை முளைச்சி அந்த இடத்துல பூ வருது அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ வந்து கடன்கள், நகை கடன்கள், சொத்துக்கள், அதாவது வீட்டுக்கடன், எந்த கடன்கள், தீராத கடன்கள் எவ்வளோ இருந்தாலுமே அதற்குண்டான பணவரவு வந்து உங்கள் வாழ்க்கை வந்து செழிப்படையக்கூடிய வாய்ப்பை இந்த தகவல் தாமரை மணி விதைக்கிறது மூலமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். நம்பிக்கையோடு இதை செய்யுங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு தாமரை மணிகள் வாங்கிட்டு வந்து வீட்டில் பூஜை அறையில் வச்சு தொடர்ந்து 48 நாள் தீபம் ஏற்றி மகாலட்சுமியாக அந்த விதைகளையே பிரார்த்தனை பண்ணி ஒரு நல்ல ஒரு வெள்ளிக்கிழமையில சுக்கர ஹோரையில் கொண்டு போய் விதைச்சிருங்க குளத்தில். அது செடியாகி மலர்கள் மலரட்டும், அது போலவே உங்கள் வாழ்வு செழிக்கும். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி.